எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இனிய புத்தாண்டு துவங்குவதற்கு முன்பான இந்த மாதத்திலே மிக அற்புதங்கள் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவு கிரகங்கள் எப்படி அனுகூலம் தருகின்றன என்பதை தொடர்ந்து இணைந்து நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக ஒரு அனுகூல நிலையை நீங்கள் அடைவீர்கள் இந்த காலம் என்பது உங்களுக்கு ஏழரை சென்னையினுடைய துவக்க கட்டம் இதுல நிச்சய அனுகூல பலன்கள் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் எனதான் அன்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் அது என்ன அப்படி அதிசயம் என்று யோசிக்கலாம் நீங்கள் சனி பகவான் சதய இருக்கிறார் ராகு உங்களுடைய ராசியிலே உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்திலே அதனால் சனி பகவான் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு சனியினுடைய நட்சத்திரத்திலே இந்த பரிவர்த்தனை அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஏழில இருக்கக்கூடிய கேது உத்திர உத்திரம் நட்சத்திரத்திலே பயணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைகளிலே நீங்கள் நினைத்தபடி நடக்க முடியவில்லை இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லை ஏதோ விரயங்கள் இருக்கிறது வாழ்க்கை துணையோடு ஏதோ முரண்பாடு இருக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு நல்ல ஆலோசனை மூலமாக ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு சிறு சீர்திருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில செய்தால் அந்த மாற்றம் ஏற்பட்டுவிடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் எந்த ஆலோசனை பெற்று எது செய்தாலும் இருபது மாறாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் இது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது உங்களுடைய ராசியிலே ராகு இருந்தாலும் ராகுவோடு இணைந்த வேறு ஒரு கிரகம் இருக்கிறது அற்புதமான உங்களுக்கு தன லாபத்தை கடந்த சில ஆண்டுகளாக தந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே உங்களுக்கு பணம் ஏதோ வராமல் இருந்ததிலிருந்து வரக்கூடிய நிலைக்கு தான் இந்த விரையச்சினை காலத்திலும் இருக்கிறது கடந்த நவம்பர் பதினாலுல வக்கர நிவர்த்தியான சனி பகவான் இப்போது உங்களுக்கு விரையச்சனையாக செயல்படுவார் அதை எப்படி சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி அவர்களுக்கான ஏதேனும் ஒரு விஷயங்களுக்கு செலவு செய்வது அவர்களுக்கு முடிந்தால் ஏதோ ஒரு சிறிய வீடு நிலம் வாங்கி தரக்கூடிய முயற்சி பணம் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து அவர்களுக்கு ஏதேன்னு ஒன்று வாங்கி தரும்போது அது சுப மாறும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மன நலத்திலும் உடல் நலத்திலும் சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை அவர்களோட தினமும் மனம் விட்டு பேசி மனம் விட்டு பழகி உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்பது அவர்கள்தான் அதனால் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு என்பதை புரிய வைக்க வேண்டும் இது மிக சிறப்பாக செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் இருக்கும் இந்த மாதத்தினுடைய இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சிறப்பு என்ன தெரியுமா இப்போது நீங்கள் ஏதேனும் ஒரு முதலீடு செய்தால் அது தங்கத்தை வாங்கி வைக்கலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு வெள்ளியை வாங்கி வைக்கலாம் வீடு நிலம் உங்களுடைய கைப்பணத்திற்கு ஏற்ப நீண்ட நெடுங்காலத்திற்கு வளர்ச்சி அடையக்கூடிய நிதி விஷயங்களிலே பணம் போடும்போது வெற்றி கிடைக்கும் இதற்கு உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் பெரியவர்கள் இது சார்ந்த ஆலோசகளுடைய கருத்தை கேட்டு செய்ய வேண்டும் நிஷத்திற்கு பணத்தை அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு எங்கேனும் போட்டுவிட்டு பணம் வளரவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது பணம் வளராது வரவும் வராது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஆகையினாலே நல்ல முதலீடுகள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியதாக அமையும் அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையில அவர் நீச்சம் பெற்றிருப்பார் வக்கிரமும் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பாகியத்தை தரக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது சற்று சில விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் பை கை பணத்தை முதலீடு செய்யுங்கள் என்று சொன்னேன் முதலீடு செய்துவிட்டால் சற்று பணம் குறையும் இல்லை என்றால் வீண் விரை செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் வாகன விஷயங்களிலே திடீரென்று ஏதேனும் ஒரு செலவு வரலாம் இல்லை என்றால் ஒரு வாகனத்தை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் அந்த வாகனங்களை வாங்குவதை விட வீடு நிலம் போன்ற விஷயத்தை உங்களுடைய சுகத்தை வருங்காலத்திலே அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே முதலீடு செய்வது வெற்றியை தரும் அதேபோல் ஏதேனும் இதுவரை ஏதேனும் ஒரு கொடுத்த வாக்கு இஎம்ஐ குறித்த நேரத்திலே கட்டிவிடலாம் என்று நினைப்பீர்கள் ஏற்கனவே ஒரு கடன் இருக்கிறது என்றால் அதிலே சற்று தடை தாங்க தாமதத்தை தருவது என்னவென்றால் இந்த செவ்வாயினுடைய நீச்சம் பெற்று செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறது லாபஸ்தானத்தையும் பார்க்கிறது ஆனால் இங்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பதினோராம் இடத்துல இருக்கிறது பாகிய நிலைகளிலும் இருக்கிறது ஆக அதிர்ஷ்டம் என்பது முறையில சரியான யோசனையை பெற்று செய்யும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தனலாபத்தை தரக்கூடிய பாகிய நிலை ஏனென்றால் பாகியத்துல சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார் அது இல்லாமல் மாத துவக்கத்திலே இந்த பாகியத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக வந்து குரு மற்றும் சந்திரன் ஒருவரோடு ஒருவர் பார்வை கஜகேஸ்வரி யோகமும் அமைகிறதாக நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி என்றால் கல்வியிலே நாட்டம் இருக்க வேண்டும் கல்வியை தவிர ஏதேனும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயம் பந்தயத்தில் ஈடுபடுகிறேன் என்று வீண் விரைய நேர விரைய விஷயங்களிலும் ஆற்றல் அந்த உடல் எனர்ஜி அதாவது உடல் மீனுடைய தெம்பை தேவையற்ற விஷயங்களிலே செலவழித்து ஒரு ஓய்ந்து போகக்கூடிய அல்லது டயட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலே ஈடுபடுவது தேவையற்ற உடற்பயிற்சி செய்வது தேவையற்ற சாகசங்களை அடுத்தவர்களை கவர்வதற்கு ஒரு சாகசத்தில் ஈடுபடுவதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதேபோல் காதல் விஷயத்தில் காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறீர்கள் என்றால் காதல் விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் காதல் கைவிட்டு போக வாய்ப்பு இருக்கிறார் அதே போல் மாத துவக்கத்திலே சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருப்பார் தேவையற்ற காதல் விஷயங்கள் இருந்தால் அது உங்களுடைய தொழில்நிலைகளிலே தேவையற்ற நேர விரயம் லாபத்தை க சற்று குறைக்கும் இல்லை என்றால் ஏதேனும் ரகசியங்கள் இருந்தால் வெளிப்பட்டு குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் ஆகினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலம் பொறுத்தவரை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே அவர் பக்கரம் பெற்று இருக்கிறார் ஆகினால் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை அது மட்டுமில்லாமல் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் உங்களுடைய தாயார் இருக்கிறார்கள் என்றால் அல்லது இல்லத்திலே வயது மூத்த பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் குழந்தைகளுடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதல் அக்கறை ஏதேனும் நோய் பின்பற்றால் உடனடியாக சீர் செய்து கொள்வது என்பது சிறப்பை தரும் ரிஷப ராசியிலே குரு வக்ரம் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ரகதியிலே சஞ்சாரம் ஆகினாலே ஏதேனும் ஒரு ஆரோக்கிய தொல்லை என்றால் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த காலத்திலே யாரையும் நம்பி ஒரு தொழிலை ஒப்படைப்பதோ பணத்தை கொடுத்து அனுப்புவதோ தவிர்ப்பது நல்லது இந்த காலம் என்பது உங்களுக்கு ஏற்றத்தை தருமா என்றால் நிச்சயமாக ஏற்றத்தை தரும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் கைப்பணத்தை தேவையில்லாமல் லக்ஸரி அல்லது ஆடம்பரத்திற்கு செலவழிக்காமல் இருக்க வேண்டும் எதற்கு செலவழிக்க வேண்டுமோ சட்டபூர்வமான விஷயங்கள் அல்லது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விடும்போது இந்த வரக்கூடிய இன்னும் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு ஏழரை காலம் என்பது இப்போது விரைய இருப்பவர் ஜென்மச்சனியாக மாறி அதன் பின்பு பாதச்சனியாக வரக்கூடிய காலம் என்பது இருக்கும் ஆகையினால் கைப்பணத்தை உயர்த்துங்கள் முடிந்தவரை சிக்கனமாக இருப்பது சேமிப்பை உயர்த்தக்கூடியது என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஏதேனும் ஒரு மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சில சமயத்திலே இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த நிலை அதாவது வக்ர கதி மற்றும் நீச்சம் என்ற அந்த காரணம் இந்த இரண்டுமே ஏற்படுகிறது டிசம்பரில் ஆகையினால சற்று மனக்குழப்பம் இருக்கலாம் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேளுங்கள் ஏனென்றால் பதினோராம் இடத்தில் குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது செவ்வாயினுடைய நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது ஆகினால் பெரியவர்களுடைய ஆதரவு என்பது அது இல்லத்து பெரியவர்களாக இருக்கலாம் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் அவருடைய ஆலோசனை என்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் அதனால் உழைப்புக்கேற்ற பலன் வரவில்லை என்று வருத்தப்பட்டாலும் கூட நிச்சயமாக தொடர்ந்து முயற்சிப்பது துணிந்து உழைப்பது என்பது உங்களுடைய வியாபாரம் போன்ற விஷயங்களிலே உழைப்பு சார்ந்த விஷயங்களிலே வரக்கூடிய காலங்களிலே வருமானம் நிச்சயமாக கூட கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக தருகிறது எப்போதுமே மனதிலே தைரியத்தோடு செயல்படுவது என்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும் எனதான்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே உங்களுக்கு சில நாட்கள் அதாவது சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் சில நாட்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் என்றால் டிசம்பர் இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் முதல் அதாவது அதிகாலை அல்லது நள்ளிரவு இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு பி எம் வரை சந்திராஷம் ஆகையினாலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய முழு நாட்களும் இருபத்தி ஏழுல மதியம் இரண்டு மணி வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராசமமாக இருக்கிறது இந்த நாட்களிலே புதிதாக ஏதேனும் வேலையை துவங்குவது புதிய பயணங்களை துவங்குவது வழக்கமான விஷயங்களை செய்யலாம் வழக்கமற்ற ஒரு விஷயத்தை புதிதாக செய்து பணத்தை இதில் போடுவதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாமல் சில நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு என்றால் குலதெய்வ இஸ்வத தெய்வ வழிபாடோடு ஓம் பிரம் பிரகஸ்பத்தையே நமக என்ற அந்த எளிய மந்திரம் ஓம் பிரம் பிரகஸ்பத்தியே நமக குருவிற்கான வழிபாடு சனீஸ்வரனுக்கான வழிபாடு செய்வது உங்களுக்கு தொடர் வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும் இந்த மாதத்திலே சற்று கூடுதல் அனுகூலங்கள் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கை பணத்தை தேவையில்லாத விஷயத்திற்கு செலவழிக்காதீர்கள் தேவையற்ற வீண் விரய விவாதங்களிலே ஈடுபடாதீர்கள் யாருக்கும் பணத்தை கைப்பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் முதலீடுகள் செய்வது நல்லது அந்த முதலீடுகள் தங்கம் நிலம் அல்லது நல்ல விலை உயரக்கூடிய ஸ்டாக் என்பதை அதாவது பங்கு சந்தையில அலசி ஆராய்ந்து நல்ல அறிவுரையின் பெயர்களை செய்வது வெற்றியை தரும் இந்த மாதத்தில் சில நாட்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்துல ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே மீனராசி என்பர்களே உங்களுக்கு எல்லா வளமும் இறைவன் தர வேண்டும் என்று கணித்து இந்த பலன்களை தருகின்றேன் உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு விரயச்சனி காலத்திலே துவங்கினாலும் கூட விரையச்சனி உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது தொடர்ந்து இணைந்திருங்கள் தன்னம்பிக்கை என்பது மிகப்பெரிய விஷயம் தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது போது வெற்றிக்கான வழிகள் திறக்கும் அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி